நட்புகளே வணக்கம் கோல்டு வாங்காதவங்க இருக்கவே முடியாது மேக்ஸிமம் நம்ம கோல்டு வாங்குறது வந்து எதுக்காகலாம் வாங்குவோம் ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக இல்லைன்னா வந்து அதை சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபியூச்சரில் யூஸ் பண்ணலாம் நம்ம மேரேஜ்க்காகவோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குவீங்க இன்னும் சில வழிகளில் நீங்கள் கோல்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ஸில் போடலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கி வந்து காயின் அந்த பார் அந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கலாம் சவரன் கோல்டு பான் இது கூட இருக்கு எல்லாமே டிஜிட்டலான காலத்தில் இப்போ வந்து கோல்டு கூட டிஜிட்டலாக வாங்கலாம் விற்கலாம் ஏன் கிஃப்ட் கூட பண்ணலாம் எப்படி வந்து ஆன்லைனில் நம்ம கோல்டு ஷாப் பண்றது அண்ட் வந்து தானா சேஃப்டி இருக்கா அண்ட் வந்து எப்படி எல்லாம் வந்து ஸ்டோர் பண்றாங்க எவ்வளோ நாள் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்க போகிறோம் அண்ட் வந்து பேடிஎம்ல எப்படி வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்றது அப்படின்றதையும் சொல்ல போறேன் இன்னும் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி இருந்தால் பட்டுங்க கிளிக் பண்ணுங்க இந்த டிஜிட்டல் கோல்டை எப்படி வாங்குறது எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் ஃபோன்பே இந்த மாதிரி மொபைல் வேலட் ப்ரொவைடர்ஸ் தான் வந்து இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க எப்படி ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கொலாபரேஷன் வித் எம்எம்டிசி பிபிஎம்பி அண்ட் சேஃப் கோல்டு அப்படின்னு ரெண்டு ஆர்கனைசேஷன் கூட கொலாபரேஷன் வச்சுருக்காங்க எம்எம்டிசிபிஐஎம்பிகின்றது வந்து ஜாயின்ட் மெஜூர் பிட்வீன் கவர்மெண்ட் ஓண்ட் எம்எம்டிசி அண்ட் ஸ்விஸ் பேஸ்டு கம்பெனி இந்த எம்எம்டிசிபிஐஎம்பி அப்படின்னா என்னென்னு க்ளியராக போட்டிருக்கேன் மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்விஸ் பேஸ்ட் கம்பெனி இது வந்து சுவிஸ் லாங்குவேஜில் போட்டிருக்காங்க அவங்களோட அப்சர்வேஷனாக ஸோ அடுத்து சேஃப் கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பண்ணியிருக்காங்க அண்ட் மொபைல் வேலெட்டை கூட டைப் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஒன் ருபி கூட நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம் சேஃப் கோல்டில் சோ பியூரிட்டி பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு அண்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் எம் சேஃப் கோல்டு வந்து நைன்டி நைன் பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் வந்து பியூரிட்டி வந்து ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சேஃப்டி தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சேஃப்டி தாங்க சேஃபா வச்சிருப்பாங்க நீங்க வாங்குற கோல்டு எவ்வளவு நாள் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் எம் எம்பி பிளாட்ஃபார்ம்ல ஸ்டோரேஜ் சார்ஜஸ் கிடையாது ஃபைவ் இயர்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்க வந்து கோல்டு காயினாவோ இல்ல விற்கவோ பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்க ஒரு ட்ரான்சாக்சன் பண்ணணும் ஈவன் ஒன் ருபாய்க்கு கூட ட்ரான்சாக்சன் பண்ணலாம் சப்போஸ் சேஃப் கோல்டு பிளாட்ஃபார்ம்ல வாங்குனீங்கன்னா நீங்க செவன் இயர்ஸ் வரைக்கும் வச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ்க்கு நோ சார்ஜ் அதுக்கப்புறமா சார்ஜஸ் அப்ளிகபிள் இருக்கு பேடிஎம்ல டிஜிட்டல் கோல்டு வாங்குறதுனால என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ரூபாயிலிருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் நீங்க கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ செல்லிங் கோல்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் பாயிண்ட் ஜீரோ 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 ஃபைவ் கிராம்ஸ்ல இருக்கு ஒன் ரூபாய்ல இருந்து கூட நீங்க செல் பண்ணிக்கலாம் லைஃப் ப்ரைஸ் வந்து வேலிட் ஃபார் செவன் மினிட்ஸ் இருக்கு ஸோ அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து ஃப ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் வைக்கணும்னு நினைச்சிங்கன்னா அடிஷனல் சார்ஜஸ் அப்ளிகபிள் இருக்குது அட் த டைம் ஆஃப் சேல் வந்து நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு ஐஎஃப்ஐசி கோடெல்லாம் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும் மணி வந்து உங்களுக்கு செவன்ட்டி டூ ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு கிரெடிட்டாக இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த டிஜிட்டல் கோல்டை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட்டாக கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம் அண்ட் இந்த டிஜிட்டல் கோல்டை வந்து நீங்கள் காயினை கன்வெர்ட் பண்ணலாம் பாயிண்ட் ஃபைவ் கிராம்லேருந்தே காயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது பேடிமோட ஸ்பெஷாலிட்டியே சில ஜுவல்லர்ஸ் கூட அவங்க டைப்பில் இருக்கிறனால சப்போஸ் உங்களுக்கு காயினாக கன்வெர்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து கோல்டு வந்து சேல் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜுவல்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பர்டிகுலர் ஜுவல்ஸை செலக்ட் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டா போதும் செக்யூராக உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க ஸோ பேடிஎம் யூஸ் பண்ணி எப்படி டிஜிட்டல் கோல்டு வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸோ பேடிஎம் ஆப் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிருங்க கேஒய்சி எல்லாம் பண்ணியிருந்தா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கோல்டு வாங்குறது ஸ்கேட் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கோல்டன் ஒரு பட்டன் இருக்கும் அந்த கோல்டன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிஜிட்டல் கோல்டு பிளாட்ஃபார்ம் விண்டோ ஓப்பன் ஆகும் இங்கே நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பை இன் அமௌண்ட் அண்ட் பை இன் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமௌண்ட் வந்து எந்த அமௌண்ட் வேணாலும் வந்து போட்டுக்கலாம் ஒரு ரூபாய்லேருந்தே நீங்கள் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ நான் இப்போ என்னென்னு பண்ணங்கன்னா நான் அந்த டெமோக்காக ஐம்பது ரூபாய்க்கு வந்து போட்டிருக்கேன் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ நான் ஏற்கனவே வந்து இந்த யூபிஐ எல்லாம் வந்து நான் ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய அக்கௌண்ட்டில் ஸோ நான் வந்து யுபிஐ மூலமாகவே நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன் நீங்கள் க்ரெடிட் கார்டோ இல்லைன்னா வேலட்டோ பண்ணணுன்னா அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிட்டால் போதும் பேடிஎம் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா பேடிஎம் வேலட்லேருந்து பண்ண போகும் யூபிஐ செலக்ட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போகும் ரொம்ப ஈஸியாக ஒரு ஆப் ஒரு ஒன் மினிட்லேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அந்த டிஜிட்டல் கோல்டு ஒன்ஸ் நம்ம ட்ரான்சாக்ஷன் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்காக வந்து ஒரு டிஜிட்டல் கோல்டு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் ஆகிரும் ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு வெயிட்டிங் ஃபார் த கன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு அக்கௌண்ட்லேருந்து ஸோ ஐம்பது ரூபா நமக்கு டெபிட் ஆயிரும் நம்ம அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக ஸோ இந்த ஐம்பது ரூபாய்க்கு எத்தனை கிராம் கோல்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் கிராம் கோல்டு வந்து நமக்கு நம்ம டிஜிட்டல் கோல்டு அக்கௌண்ட் லாக்கரில் நமக்கு கிரெடிட் ஆகிருக்கு ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணணும் வேணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் இன்வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர் ரெசிப்ட் இருக்கும் வித் டேக்ஸ் எல்லா டீட்டெயிலும் இருக்கும் அண்டு கோல்டு லாக்கரை பார்க்கணுன்னா வியூ கோல்டு லாக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் எவ்வளோ ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் எத்தனை கிராம் கோல்டு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம் பேடிஎம் சில கூப்பன் ஆஃபர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இதை தான் அந்த கூப்பன்ஸ் வந்து நீங்கள் வாங்கும்போதே நீங்கள் அப்ளை கூப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லா ஆஃபருமே காமிக்கும் அதை உங்களுக்கு எந்த கூப்பன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அப் டு ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் க்ரெடிட் ஆகும் ஸோ ஒரு டூ மினிட்ஸ்லேயே நம்ம டிஜிட்டலில் கோல்டு வாங்கியாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே ஆன்லைன்லேயே கோல்டு வாங்கி சேல் பண்ணுவீங்க ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இனி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் தன் வீடியோ சிவகுமார்